மனைவியின் பிரமாணம் இப்போ உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் வேறொரு பிரமாணம் பாசிட்டிவாக உங்கள் மேலே இருந்தால் இந்த மனைவின் பிரமாணம் நெகட்டிவாக இருந்தாலும் உங்கள்ட்ட வேலை பார்க்காது. இங்கே தான் நான் செத்துருவேன் சொல்கிறேன், பழச்சிக்கிறான். எனக்கு விசுவாசமே இல்லைன்னா அற்புதம் நடந்துருச்சு. எதிர்மறையை பேசினார்கள், நேர்மறையை வாங்கி கொண்டார்கள். ஏனென்றால் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம். நீ என்ன விரும்புறியோ அது உன்னை சுத்தி வந்துடும். ஆனா இந்த மனதின் பிரமாணம் திடீர்னு அமுக்குன்னு ஆக்டிவேட் ஆக மாட்டேன். சுவிட்ச் அமுக்குறான், வெடிக்க மாட்டேன். இந்த ஆப இவர் சொல்கிறாரு பவுலு, மனதின் பிரமாணம் தானே ஒர்க் அவுட் ஆகணும், நீதிமொழிகள் அப்படி தானே இருக்குது. என்ன இருக்குது? அவன் இருதயத்து நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ மனதின் பிரமாணம் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மேலே ஒரு கேப் என்ன செஞ்சிருச்சு, மூடி இருக்கு. அவன் சொல்கிறான், மனதின் பிரமாணத்தை மூடக்கூடிய வேறொரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். அந்த பிரமாணம் என்ன மனதின் பிரமாணத்தின்படி வேலை செய்ய விடாமல் இந்த பிரமாணம் போராடுகிறது. ஆகையால் நான் விரும்புகிறதை செய்தால் மனதின் பிரமாணம், நான் விரும்பாததை செய்கிறேன், நான் எதை வெறுக்கிறேனோ அதை செய்கிறேன், என் மனதின் பிரமாணம் வேலை பார்க்க மாட்டேன். ஏன்னா வேறொரு பிரமாணம் என் ஆலையை செய்து. நம்பர் ஒன், மனதின் பிரமாணம் எழுதிக்காங்க. இதை படிச்சிட்டோம்னா இந்த மேலே இருக்க பிரமாணத்தை தூக்கி விட்டுட்டோம்னா இந்த மனதின் பிரமாணம் வேலை பார்த்துரும். கைத்திருங்கிறது அவருக்கு. ஆமாம், எங்கள் ஆஃபீஸில் ஒரு காலிங் பெல் இருக்குது. அந்த காலிங் பெல் கண்ணுக்கு தெரியும், அமுக்குனா என்னாகாது, இதாகாது. அது மேலே ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்க, அந்த கேப்பை தூக்கி விட்டு தான் உள்ளே என்ன செய்யணும், அமுக்கணும். அந்த மாதிரி வேறொரு பிரமாணம் வந்து இந்த இதை வந்து ஆக்டிவேட் பண்ண விடாமல் பண்ணுது. அந்த வேறொரு பிரமாணத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்த பிரமாணத்தை நீங்கள் இது பண்ணலாம். வேறொரு பிரமாணத்தை பார்க்குறேன், அது அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு. அடுத்து இன்னொரு பிரமாணம் வருது பாருங்கள், இந்த பிரமாணத்துக்கு பேர் என்ன, பாவ பிரமாணத்திற்கு. பாவத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, எல்லாமே ரூலு. எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, பவர் இருக்குது. அது அது ஆக்டிவேட் ஆகும். பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவத்துக்கு என்ன பிரமாணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளையும் மரணம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருமே அந்த பாவ பிரமாணத்துக்கு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆவியின் பிரமாணம் வந்தவுடனே இந்த பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்திலிருந்து அது என்னை அது என்ன செஞ்சிருச்சு. இப்போ நீ ஒரு பிரமாணத்தில் விடுதலை ஆனால் இன்னொரு பிரமாணத்தில் என்டர் ஆகணும். அல்லையா சொல்லுங்கள். ஆமாம், இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் பொருளை மேலே போட்டால் கீழே விழுகுமா மேலே போயிடுமா, சத்தமாக சொல்லுவேன். நான் போ நான் வந்து இல்லை பொருளை போட்டால் மேலே போகும்னு சொல்கிறேன், அதை வேணால் நான் நிரூபிக்கிறேன். நிரூபிக்க முடியுமா முடியாதா, முடியாதுன்றீங்க. புயிர் பிசையை தாண்டி உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு பொருளை கீழே போட்டால் அது மேலே தான் போகுது. ஏன் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பிரமாணம் அங்கே வேலை பார்க்கலனா, அவர்கள் இந்த பிரமாணத்துக்கு வெளியே இருக்கிறபடினாலே இந்த பிரமாணம் அங்கே வேலை செய்யாது, அங்கு வேறொரு பிரமாணம் இருக்கிறது. ஏன் நியாயப்பிரமாணத்தின் சாபம் நம்மளை ஆக்டிவ் நம்மளை வந்து ரூல் பண்ண முடியலனா, நம்ம நியாயப்பிரமாணத்திலேருந்து விடுதலையாகி கிருபையின் பிரமாணத்துக்குள் இருக்கிறபடினால அது நம்ம மேலே என்ன செய்யாது, ஆளுகை செய்ய முடியாது. நம்ம வேறொரு பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோம். மனதின் பிரமாணத்தை டீஆக்டிவேட் பண்ணலாம். நீ பயந்தா உனக்கு நடந்துருன்றாங்கல்ல, அந்த மனதின் பிரமாணத்தை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுடலாம் வேறொரு பிரமாணத்தை வச்சு. ஏன்னா பவுல்கிட்ட மனதின் பிரமாணம் பாசிட்டிவாக வேலை பார்க்கல, ஏன்னா வேற ஒரு பிரமாணம் நெகட்டிவாக இருந்துச்சு. மனதின் பிரமாணம் நெகட்டிவாக இருந்தப்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, வேறொரு பிரமாணம் நெகட்டிவாக இருந்தனால இந்த மனதின் பிரமாணம் பாசிட்டிவாக இருந்தாலும் வேலை பார்க்கல. இப்போ நான் சொல்கிறேன், மனதின் பிரமாணம் இப்போ உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் வேறொரு பிரமாணம் பாசிட்டிவாக உங்கள் மேலே இருந்தால் இந்த மனதின் பிரமாணம் நெகட்டிவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வேலை பார்க்காது. இங்கே தான் நான் செத்துருவேன்னு சொல்கிறேன், பிழைச்சிக்கிறான். பிழைப்போம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார்னா பிழைச்சிட்டான். எனக்கு விசுவாசமே இல்லைன்னா அற்புதம் நடந்துருச்சு. எதிர்மறையை பேசினார்கள், நேர்மறையை வாங்கி கொண்டார்கள். ஏனென்றால் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம். ஆமென் சொல்லுங்கள்.